வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மல்லம்பாளையம், நெரூர் ஆகிய இடங்களில் மணல் குவாரிகள் அமைக்கப்பட்டு லாரிகள் மூலம் தமிழகம் முழுவதும் மணல் அனுப்பப்படுகிறது. நாவல் நகர் பகுதியில் குவாரியின் ஸ்டாக் பாயிண்ட் உள்ளது. இங்கு நேற்றிரவு லாரிகளை வரிசையாக நிறுத்த மணல் குவாரி ஊழியர்கள் தெரிவித்தனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சினையில் லாரி டிரைவர் மணிவேலை குவாரி ஊழியர்கள் அரவிந்த், பிரவீன், ராஜா ஆகியோர் ஆபாசமாக பேசி தாக்கினர். காயமடைந்த மணிவேல் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். மோதலில் குவாரி ஊழியர்கள் 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டு அவர்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் செல்லராஜா மணி தலைமையில் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் ஸ்டாக் பாயிண்ட் பகுதியில் முற்றுகையில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வாங்கல் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். டிரைவரை தாக்கிய ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்கும் வரை ஸ்டாக் பாயிண்ட் பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். கரூரில் இயங்குகின்ற கணபதிபாளையம் மல்லம்பாளையம் அரசு மணல் குவாரியில் மணல் எடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாவல் நகரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பார்க்கிங் யார்டில் நிறுத்தப்பட்டுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் வாகன உரிமையாளர் மணிவேல் என்பவரை குவாரியில் பணிபுரும் பணியாளர்கள் எந்த விதமான பிரச்சனையுமின்றி கடுமையாக தாக்கி காயப்படுத்தி மண்டையில் 7 தையல் போடப்பட்டு கரூர் தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநருக்கு உரிய நிவாரண மருத்துவ செலவு உட்பட அவருடைய குடும்ப செலவுக்கு உட்பட அனைத்து நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும். அனைத்து லாரிகளுக்கும் பாகுபாடின்றி மணல் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். குவாரி நிர்வாகம் சரி செய்வதாக கூறியுள்ளார்கள். இன்று மதியத்திற்குள் நல்ல முடிவை எட்டப்படவில்லை என்று சொன்னால், எங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால், மதியத்திற்கு பிறகு அனைத்து லாரிகளையும் சாலையில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோ பரப்பியவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்தது. பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் மணிஷ் காஷ்யப் உட்பட 4 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். மணிஷ் மீது மதுரை சைபர் கிரைம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர். அவரை கைது செய்து தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர். 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். மணிஷ் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இதை மதுரை எஸ்பி சிவபிரசாத் உறுதி செய்தார். காவல் முடிந்ததும் மதுரை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மணிஷ் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல்மில் நிலையத்தில் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது நிலையில் உள்ள இரண்டாவது அலகின் கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டு 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலன்களின் கசிவை மின் ஊழியர்கள் சரிசெய்து வருகின்றனர். கரூர் மாநகராட்சியில் பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்கவும், வரி செலுத்தவும், உரிமம் பெறவும் QR கோடு மூலமாக உடனடி சேவைகளை பெற பணி நடக்கிறது. இதை உடனே நடைமுறைப்படுத்த KVB நகர், விஜயநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் QR கோடு ஒட்டும் பணி நடைபெற்றது.
மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்கள் சேவையில் மாநகராட்சி, நமது சேவையில் நகராட்சி என்ற திட்டத்தின் கீழ் நமது கரூர் மாநகராட்சியில் நேரடியாக மக்கள் வந்து தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே சொத்துவரி கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணம் கட்டணம் மட்டுமின்றி அவர்களுடைய குறையதும் இருந்தால் அடிப்படை அத்தனை குறைகளையும், தெருவிளக்கு வசதியாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், அனைத்து வசதிகளையுமே அந்த கியூஆர் கோடு மூலமாக புகார்களை தெரிவிக்கலாம். அது எங்களுடைய அலுவலகத்திற்கு அது வந்து பதியப்பட்டு ரிஜிஸ்டர் செய்யப்படும். அந்த அடிப்படையின் கீழ் அவங்களுக்கு வந்து நேரடியாகவே வந்து அந்த புகார்கள் வந்து நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு நிவர்த்தி செய்து கொடுக்கப்படும். முக்கியமாக என்னவென்னா அந்த 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 வீட்டில் வரி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவராக நாம் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கியூஆர் கோடு வந்து அந்த ஃபோன் நம்பர் மூலமாக அவங்க வீட்டில் இருந்து புகார்கள் பெறப்பட்டு மாநகராட்சி மூலமாக புகார்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல எந்த ஒரு புகார்களையும் எந்த ஒரு திட்டங்களையும் நேரடியாக மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போலறி மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த மக்கள் குறையேதுமின்றி வாழ இந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளார். கரூர் மாநகராட்சி 26வது வார்டு பகுதியில் கிட்டத்தட்ட 2362 குடியிருப்புகளுக்கு இந்த கியூஆர் கோடு முதற் பரிசாத்த முறையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய பரிசுத்தம் செய்யப்பட்டு அதன் மூலம் எப்படி புகார்கள் வரப்படுகின்றன, நிவர்த்தி செய்யப்படுகின்றன என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பின்பு 48 வார்டுகளிலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகேயுள்ளது நெடியம் கிராமம். இங்குள்ள தரைப்பாலம் 2022 மாண்டஸ் புயலில் சேதமானது. டூ வீலர் ஆட்டோவில் செல்பவர்கள் அச்சத்துடனே செல்கின்றனர். ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாததால் உயிருக்கு போராடும் நோயாளிகள், கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இதனால் 20 கிராம மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். தரைப்பாலத்தை சரி செய்து தர மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தலையநல்லூர் பகுதியில் உள்ளது புகழ்பெற்ற பொன் காளியம்மன் கோவில். இக்கோவில் விழா 28 தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. நேற்று பொங்கல் விழா நடைபெற்று மாவிளக்கு பூஜைகள் நடந்தது. நேற்று நள்ளிரவு குதிரை துளுக்கு பிடித்தல் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து தீப்பந்தம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் நள்ளிரவில் தீப்பந்தம் பிடித்து நேர்த்திக்கடனை செலுத்த அம்மன் வீதியுலா நடைபெற்றது. Thank you.
நூற்றி 8 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி தேரோட்டம் பிரசித்தி பெற்றதாகும். கடந்த 28 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் கோயிலில் 1008 லட்சார்ச்சனை நடந்தது. உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. 10 வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற வழிபாடு நடந்தது. திரளானோர் பங்கேற்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளைப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜோதிலிங்கம், வயது 40, கட்டிட தொழிலாளி. இவரது மகள் விஷாலினி 10 வகுப்பு படிக்கிறார். பொதுத் தேர்வுக்கு படித்து வந்தார். இந்நிலையில் தந்தை ஜோதிலிங்கம் 6 மாதங்களாக மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இறந்தார். கதறி எழுத விஷாலினி கண்ணீரோடு 10 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்தார். சக மாணவிகள் ஆசிரியர்கள் விஷாலினிக்கு ஆறுதல் கூறினர். தந்தை இருந்தாலும் கண்ணீருடன் மாணவி விஷாலினி பொதுத் தேர்வு எழுத வந்தது அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது. ஆரணியைச் சேர்ந்தவர் உமேஷ், ஐஸ் வியாபாரி. கடந்த 4 தேதி மதியம் சேவூர் பைபாஸ் ரோட்டில் உள்ள பிரபல ஹோட்டலில் சாப்பிட்டார். அதில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்டபோது தக்க பதில் அளிக்காமல் உமேஷை கண்டித்தனர். ஆரணி கிராமிய ஸ்டேஷனில் உமேஷ் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் புகழ் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக புகாரை பெற்றுக் கொண்டார். ஆரணி ஹோட்டல்களில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். நன்னிலம் அருகே உள்ள கீரனூரில் செல்லியம்மன் கோயில் உள்ளது. பங்குனி உற்சவம் கடந்த 27 தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. பக்தர்கள் தலையில் சுமந்து செல்லும் புகழ்மிக்க எல்லை தேர் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் தேரை தலையில் வைத்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ஊர் எல்லையை சுற்றி வந்து ஆலயத்தை அடைந்தனர். திரளானோர் பரவசத்துடன் தேரை தூக்கி வந்தனா்.